இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவில்களில் முடித்திருத்தம் செய்யும் தொழிலாளர்களுக்கு அறிவிக்கப்பட்ட 5,000 ரூபாய் ஒப்பந்த ஊதியம் சரிவர வழங்கப்படாததால் பழைய டோக்கன் முறையையே அமல்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு முடித்திருத்துவோர் சமூக நல சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு முடித்திருத்துவோர் மற்றும் மருத்துவர் சமூக நலச்சங்க மாநில பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டன. சமுதாயத்தில் பின்தங்கியுள்ள தங்களுக்கு 5% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் எனவும் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. அந்த வருகின்ற பக்தர்கள் வந்து ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் கொடுப்பாங்க, அதை வச்சு குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 5,000 ரூபா அறிவித்தது வந்து அந்த எங்களுடைய முடிவெடுத்த தொழிலாளர் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த ஒரு தடவை சொன்னார் முதலமைச்சர், அப்புறம் அந்த பணமே வரலை. அதனால் எப்பயும் போல் அந்த கோவில்களில் டிக்கெட் போட்டு அந்த டிக்கெட் மூலமாக எங்களுடைய முடிவெடுத்த தொழிலாளர்களுக்கு பங்கு கொடுத்தாலேவே அதுவே சரியாக இருக்கும். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பேருந்து நிலையம் அருகேயுள்ள முக்கியமான சாலை பழுதடைந்து காணப்படுவதால் விபத்து நிகழும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். பழனி சாலையையும் நெடுஞ்சாலையையும் இணைக்கும் இந்த சாலையை நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் பயன்படுத்தி வருகின்றனர். அண்மையில் பெய்த கனமழை காரணமாக இந்த சாலை முழுவதும் சேதமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசு எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. அசம்பாவிதம் ஏற்படுவதற்குள் சாலையை சரி செய்யுமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் புளியங்குடி பகுதியில் போதிய பேருந்து வசதி இல்லாததால் மாணவர்கள் படிக்கட்டில் தொங்கியபடி ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டு வருகின்றனர். விடியதிமுக ஆட்சியில் மாணவர்கள் இதுபோன்ற ஆபத்தான பயணங்களை மேற்கொள்வது தொடர்கதையாகி வருகிறது. மாணவர்களின் நலன் கருதி கூடுதல் பேருந்துகளை இயக்க திமுக அரசுக்கு பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறையில் பள்ளி மாணவர்களிடையே அதிகரிக்கும் கஞ்சா புழக்கம் தொடர்பாக வாட்ஸ்அப்பில் வீடியோ ஒன்று வைரலானதைத் தொடர்ந்து காவல்துறையினர் 30 மேற்பட்ட கடைகளில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை பறிமுதல் செய்து சீல் வைத்துள்ளனர். குத்தாலத்தில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் விற்பனை அதிகரித்துள்ளதாகவும் இதனால் மாணவர்கள் அடிக்கடி தகராறில் ஈடுபடுவதாகவும் பள்ளி ஆசிரியர்களிடம் பெற்றோர் முறையிட்டனர். இதன் எதிரொலியாக காவல்துறையினர் சோதனை நடத்தியுள்ளனர். இந்நிலையில் சமூக சீரழிவிற்கு காரணமான போதைப் பொருளை தடுக்க இதுபோன்ற வீடியோ வெளியானால்தான் காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா என கேள்வி எழுந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் தொடர்ந்து மின் மோட்டார் உயர்களை திருடிய இருவர் கைது செய்யப்பட்டனர். திருக்கோவிலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விலை உயர்ந்த மின் மோட்டார் உயர்களை மர்ம நபர்கள் திருடி செல்வதாக போலீசாருக்கு தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன. இதனையடுத்து போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்தின் பேரில் இருவரை பிடித்து விசாரணை நடத்தியதில் அவர்கள் விலை உயர்ந்த மின் மோட்டார் உயர்களை திருடியது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்களிடமிருந்து சுமார் 50,000 மதிப்பிலான உயர்கள் மற்றும் இருசக்கர வாகனத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். திருவண்ணாமலையில் ரவுடியை போலீசார் கைது செய்ய முயன்றபோது மேம்பாலத்தில் இருந்து குதித்ததால் ரவுடிக்கு கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. திருவண்ணாமலையைச் சேர்ந்த தங்கவேலு என்பவர் மீது அடிதடி, செல்போன், பணம் மற்றும் நகைகளை கொள்ளையடித்தது உள்ளிட்ட 17 குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்த நிலையில் ரவுடி தங்கவேலு காவல்துறையினரிடமிருந்து தப்பிப்பதற்காக திருவண்ணாமலை வேலூர் சாலையில் உள்ள மேம்பாலத்திலிருந்து குதித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ரவுடிக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் நீதிபதியின் முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தென்காசி மாவட்டம் இளஞ்சி பேரூராட்சியில் மின்விளக்குகள் பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் பேரூராட்சி தலைவர் மற்றும் அதிகாரிகள் 500,000 ரூபாய் மோசடி செய்துள்ளதாக கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இளஞ்சியில் பேரூராட்சி கூட்டத்தில் பேசிய அதிமுக கவுன்சிலர்கள் பேரூராட்சியில் மக்கள் நலன் பணிக்காக ஒதுக்கப்படும் நிதிகள் அனைத்திலும் முறைகேடு நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டினர். இந்த மோசடிகள் தொடருமானால் பொதுமக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் போதிய பேருந்து வசதி இல்லாததால் மாணவர்கள் பேருந்தின் படியில் தொங்கியபடி பயணம் மேற்கொள்வது தொடர்கதையாகி வருகிறது. மணல்மேடு பகுதியில் இருந்து வைத்தீஸ்வரன் கோவில் நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்தின் பின்னால் பள்ளி மாணவர்கள் தொங்கியபடி செல்லும் காட்சி சமூக வலைதளங்களில் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாணவர்களின் நலன் கருதி கூடுதல் பேருந்துகளை இயக்க திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போதுமான காவலர்கள் இல்லாததால் பணிகள் அனைத்தும் பாதிக்கப்பட்டுள்ளன. திருவாடானை அருகே சின்னக்கீரமங்கலத்தில் அனைத்து மகளிர் காவல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு காவல் ஆய்வாளராக பணிபுரிந்து வந்த ஜெயா பிரிட்டோ பணி மாறுதலாகி சென்று விட்டார். மேலும் 1 வருடத்திற்கும் மேலாக உதவி ஆய்வாளர் பணியிடமும் காலியாகவே உள்ளது. அதிகாரிகள் இல்லாததால் புகார் கொடுப்பவர்கள் மனு மீது விசாரணை செய்து தீர்வு காண்பதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது.
பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் தேனி மாவட்ட கிளை சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆசிரியர்கள் வருகையை வலைதளத்தில் பதிவேற்றம் செய்வதை நிறுத்த வேண்டும், மத்திய அரசு அறிவித்த தகவலைப்படியை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 20 கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவதாக பொய் வாக்குறுதியளித்து ஆட்சியை பிடித்த திமுக அரசின் சூழ்ச்சியை தற்போது அறிந்து கொண்ட ஆசிரியர்கள் ஆங்காங்கே போராட்டம் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை மாவட்டம் வைதூர் கோவில் திருவிழாவில் நடைபெற்ற ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் நடன கலைஞர்கள் ஆபாசமாக நடனமாடியது காண்போரை முகம் சுளிக்க வைத்தது. கோவில் விழாக்களில் நடைபெறும் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளில் ஆபாச நடனம் கூடாது என நீதிமன்றம் உத்தரவிட்டும் அதனை தடுக்காமல் வேடிக்கை பார்க்கும் திராணியற்ற திமுக அரசின் காவல்துறை சமூகத்தில் நடக்கும் குற்றங்களை எவ்வாறு தடுக்கப் போகிறது என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இளைய தலைமுறையினரை சீரழிக்கும் போதைப் பொருளை ஒழிக்க முடியாமல் தவிக்கும் காவல்துறை தற்போது ஆபாச நடனத்தை கைகட்டி வேடிக்கை பார்ப்பது மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகர்கோவிலில் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பெண் மீண்டும் கருவுற்ற நிலையில் அதனை கலைக்க தனியார் மருத்துவமனை நிர்வாகம் 40,000 ரூபாய் கேட்பதாக புகார் எழுந்துள்ளது. நாகர்கோவில் மரவன் குடியிருப்பைச் சேர்ந்த செயின் பெல்லார்மீன் என்பவரது மனைவி அனிதாவிற்கு நாகர்கோவிலில் உள்ள தனியார் மருத்துவமனையில் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் அவர் மீண்டும் கருவுற்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து கருவை கலைக்க தனியார் மருத்துவமனைக்கு சென்ற அனிதாவிடம் 40,000 ரூபாய் கேட்டுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த பெல்லார்மீன் அனிதா தம்பதி தவறான முறையில் அறுவை சிகிச்சை மேற்கொண்ட மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். 20 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி நாகையில் முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 500 மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு 6வது மற்றும் 7வது மத்திய ஊதியக்குழு ஊதியத்தை அமல்படுத்த வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மேலும் தமிழக அரசு தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை எனவும் ஆசிரியர்கள் குற்றம் சாட்டினர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி ஒன்றியத்தில் திமுகவினரிடையே நிலவும் உட்கட்சி பூசலால் மக்கள் பணி பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பூந்தமல்லி ஒன்றியத்தில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகளில் ஒன்றிய சேர்மன் ஜெயக்குமாரின் பெயரை உச்சரிக்கக்கூடாது என அதிகாரிகளுக்கு பால்வளத்துறை அமைச்சர் நாசர் மறைமுக கட்டளை பிறப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது. குத்தம்பாக்கத்தில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் வைக்கப்பட்ட கல்வெட்டில் ஒன்றிய சேர்மன் ஜெயக்குமாரின் பெயர் இடம்பெறவில்லை. சமீபத்தில் நடைபெற்ற திமுக உட்கட்சி தேர்தலில் ஜெயக்குமாரிடம் இருந்த ஒன்றிய செயலாளர் பதவி பறிக்கப்பட்டு அமைச்சர் நாசரின் ஆதரவாளரான கமலேசி என்பவருக்கு வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை அடுத்த ஆவடியில் போலி ஆவணம் தயாரித்து நில மோசடியில் ஈடுபட்ட புகாரில் 2 பெண்கள் உட்பட 4 பேரை ஆவடி மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மோசடி தொடர்பாக சேகர், நிர்மலா, தணிகைவேல், சந்தியா ஆகியோரை கைது செய்த ஆவடி மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். விடிய அரசின் அலட்சியத்தால் கடலூர் மாவட்டம் முகந்தரியாங்குப்பம் அரசு தொடக்கப்பள்ளி கோவில் கொட்டகையில் இயங்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. மாணவர்களின் உயிருக்கு ஆபத்தான சூழலில் சிதலமடைந்து காணப்பட்ட அரசு தொடக்கப்பள்ளி ஓராண்டுக்கு முன் பொதுமக்களின் தொடர் வலியுறுத்தலுக்கு பின் இடிக்கப்பட்டது. விரைவில் புதிய பள்ளி கட்டித்தருவதாக உறுதியளித்த திமுக ஆட்சியாளர்கள் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தொடர்ந்து வரிமேல் வரி விதித்து வசூல் மன்னனாக திகழும் திமுக முதல்வர் ஸ்டாலினிடம் ஏழை மக்கள் படிக்கும் பள்ளிகளை சீரமைக்க போதிய நிதி இல்லையா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வெம்பூர் கிராமத்தில் ஆண்டாள் நகர் அருகே அமையவுள்ள வீட்டுமனைக்கு ஏற்கனவே பாதை இருந்தும் 6வது தெருவழியாக மேலும் ஒரு பாதை அமைக்க முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. தனிநபரின் சுய லாபத்திற்காக அமைக்கப்பட உள்ள பாதைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் அருகே உள்ள ஊரணியில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் போராட்டத்தை தீவிரப்படுத்த உள்ளதாகவும் அவர்கள் எச்சரித்தனர். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே கஞ்சா போதையில் வீதியில் இளைஞர்கள் 2 பேர் அளப்பறை செய்யும் சிசிடிவி காட்சி வெளியாகி தமிழகத்தில் திமுக ஆட்சியின் தள்ளாட்டத்தை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. குடவாசல் தாலுகா எண்கன் பகுதியில் அரங்கேறிய இந்த சம்பவத்தில் 2 இளைஞர்கள் கஞ்சாவை புகைத்துவிட்டு சிசிடிவி கேமரா முன்பு சென்று காவல்துறையினரால் தங்களை என்ன செய்ய முடியும் என்பது போல் புகைத்து தள்ளினர். உச்சக்கட்ட போதையில் தள்ளாடி செல்லும் இளைஞர்களின் நிலைமைதான் தற்போது தமிழகத்தில் நடைபெறும் விடியா திமுக அரசின் நிலை என்று சமூக ஆர்வலர்கள் விமர்சித்துள்ளனர். மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே உயர்மின் கோபுரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டத்தை கவனித்து முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். உச்சி கண்ணம்பட்டி கிராமத்தில் உயர்மின் கோபுரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கோபுரம் அமைக்க உள்ள விவசாய நிலத்தின் உரிமையாளர்கள் 3 நாட்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இவர்களுடன் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிர்வாகிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆட்சிக்கு வரும் முன் விவசாயிகளுக்கு துணை நிற்போம் என கூறிய முதலமைச்சர் தற்போது தங்களை கண்டுகொள்ளவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர்.
திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பேருந்து நிலையத்தில் ராகிங் பிரச்சினை காரணமாக கல்லூரி மாணவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. பல்லடம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கும் மூன்றாம் ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கும் ராகிங் பிரச்சினை காரணமாக தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று மாலை கல்லூரி முடிந்து இருதரப்பினரும் வீடுகளுக்கு செல்வதற்காக பேருந்து நிலையம் வந்தபோது தகராறு ஏற்பட்டு ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டுள்ளனர். மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுத்தர விடியா அரசு தவறியதால் இதுபோன்ற பிரச்சினை நடப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.